الحمد لله والصلاة والسلام على سيد الأنبياء وأشرف المرسلين وعلى آله الطيبين وصحابه الطاهرين أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل وفي الفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا كونوا قوامين لله شهداء بالقسط ولا يجرمنكم شنآن قوم على ألا تعدلوا يعدلوا هو أقرب للتقوى واتقوا الله إن الله خبير بما تعملون وقال تعالى عيلا يا أيها الذين آمنوا خذوا حذركم قال النبي صلى الله عليه وسلم لا يلدع المؤمن من حجر واحد مرتين وورد عن الخبر عن سيد البشر لا يأتي عليكم زمان إلا الذي بعده أشر منه صدق الله العلي العليم கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய இஸ்லாமிய பெரியோர்களே, சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் என் சலாத்தினை சமர்ப்பித்தவனாக எனது வார்த்தைகளை துவங்குகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவும் அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எதை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு ஏவி இருக்கின்றார்களோ அவைகளை எடுத்து நடப்பதற்கும், எவைகளை விட்டும் தவிர்ந்து கொள்ளுமாறு நம்மை தடுத்திருக்கின்றார்களோ அவைகளை விட்டும் தவிர்ந்து கொள்ளுமாறும் எனக்கும் உங்களுக்கும் நான் வசிய செய்கின்றேன். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நல்லருள் தௌஃபீக் செய்தருள் புரிவானாக. கூறப்பட்ட வசனத்தின் கருத்தையும் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஹதீஸையும் அதனுடைய கருத்து சாரங்களையும் முதலில் நான் பகிர்கின்றேன். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா கூறுகின்றான், ஒரு சமுதாயத்தின் மீது உங்களுக்குள்ள விரோதம் பகை காரணமாக அவர்களுக்கு நீங்கள் நீதி செலுத்தாமல் இருக்க உங்களுக்கு தூண்டிவிட வேண்டாம். ஒரு சமுதாயத்தின் மீது நமக்கு வெறுப்பு இருக்கலாம், விரோதம் இருக்கலாம், பகை இருக்கலாம். அருள்மறை கூறுகின்றது, அவர்களுக்கு மத்தியில் நீங்கள் நீதம் செலுத்தாமல் இருந்துவிடக்கூடாது, நீதம் செலுத்த வேண்டும் என்று அல்லாஹ் தன் திருமறையில் கூறுகின்றான். பிறிதொரு வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், மூமினான விசுவாசிகளே, முன்னெச்சரிக்கையுடனும் விவேகத்துடனும் நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒரு மூமின் ஒரு பந்தில் இரண்டு தடவை தீண்டப்பட மாட்டான். ஒரு மூமின் ஏமாறவும் கூடாது, ஏமாற்றவும் கூடாது. ஒரு மூமின் ஏமாற மாட்டான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய இந்த வசனத்திற்கும் ஹதீஸையும் அடிப்படையாக வைத்து பகிரக்கூடிய பகிர்வுதான் இன்றைய ஜும்மா. உலகமெங்கிலும் ஆயிரம் ஆண்டுகள் இஸ்லாமிய ஆட்சி புரிந்த நேரத்தில் அவரவர் மதத்தினுடைய சம உரிமைகளை பெற்று நிம்மதியுடனும் யாரும் எங்களுக்கு நீதம் செலுத்தப்படவில்லை என்ற கோஷங்கள் எழப்படாமல் இருந்ததுதான் இஸ்லாமிய ஆட்சி. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாமிய ஆட்சியிலே முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு நீதம் செலுத்தப்படாமல் இருந்தால் கியாமத் நாளில் நான் அவர்களுக்காக நான் வாதாடுவேன் என்றார்கள். முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு நீதம் செலுத்தப்படாமல் இருந்தால் கியாமத்தில் அவர்களுக்கு ஆதரவாக நான் வாதாடுவேன் என்று எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார் என்றால், இஸ்லாம் இந்த உலகத்தில் இரவு பகல் எங்கெல்லாம் செல்லுமோ அங்கெல்லாம் விரிந்து செல்வதற்கு இதனுடைய அடிப்படை தத்துவமே நீதம்தான். 6666 வசனங்களில் கஃபாவின் மத்தியில் ஒரே ஒரு வசனம் இறங்கியது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வளவு விவேகமாகவும் யூகமாகவும் நடந்து கொண்டார்கள் என்பதையும் அதனுடைய ஆரம்பத்திலிருந்து நான் வருகின்றேன். ஹுதைபியா உடன்படிக்கை
இறங்கிய வசனத்தை நான் பின்பு சொல்கின்றேன். ஹுதைபியா உடன்படிக்கை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் 1500 சஹாபிகளும் உம்ராவுக்காக இஹ்ராம் கட்டிய நிலையில் பலிப்பிராணிகளையும் அழைத்துக் கொண்டு வருகின்றார்கள். தடுத்து ஹுதைபியா என்ற இடத்தில் தடுத்து நிறுத்தப்படுகின்றார்கள். எவ்வளவு எடுத்துச் சொல்லியும் கேட்கவில்லை. உடன்படிக்கை ஏற்படுகின்றது. அனைத்து உடன்படிக்கைகளும் முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு சாதகமாகவும் மூமின்களுக்கு பாதகமாகவும் இருக்கின்றது. அதை குறித்து நாம் நிறைய பகிர்ந்திருக்கின்றோம். சுருங்க சொல்லின், உடன்படிக்கை ஏற்பட்ட பின்பு அல்லாஹு ஜல்ல ஷானு தஆலா இறை வசனத்தை இறக்குகின்றான், இன்னா ஃபதஹ்னா லக ஃபதஹம் முபீனா, மகத்தான பகிரங்கமான ஒரு வெற்றியை நாம் தந்தோம் என்று அல்லாஹ் அருள்கின்றான். பத்ரியுத்தத்திலே வெற்றி பெற்ற பின்பு இந்த வசனம் அருளப்படவில்லை. மக்கா வெற்றியின் போது அருளப்படவில்லை. முஸ்லிம் அல்லாதவர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் ஒரு உடன்படிக்கை ஏற்பட்ட பொழுது, ஒரு சுமூகமான ஒரு முடிவை கண்ட பொழுது அல்லாஹ் இதைத்தான் வெற்றி என்று அல்லாஹ் சொல்கின்றான். இந்த வருடம் உம்ராவிற்கு வரக்கூடாது, அடுத்த வருடம் வரலாம், 3 நாட்கள் தங்கலாம் என்றார்கள். அடுத்த ஆண்டு எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபாவிலே 360 சிலைகள் இருக்கவே எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்ரா செய்தார்கள். காத்திருந்தார்கள், வியூகம் அமைத்தார்கள், திட்டம் தீட்டினார்கள், எதிர்க்கவில்லை. சிலைகள் காபாவிலே இருந்தன. இருக்கும் பொழுதே தவாபு செய்தார்கள். ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு, யுத்தம் இல்லாமல், சத்தம் இல்லாமல், இரத்தம் இல்லாமல் மக்காவை அடிபணிய வைப்பதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திட்டம் தீட்டினார்கள். 10,000-க்கும் மேற்பட்ட சஹாபிகளோடு மக்காவை நோக்கி புறப்பட்டு வருகின்றார்கள். மதீனாவிலே இரவு தங்கக்கூடிய நேரத்தில் 10 பேருக்கு ஒரு சமையல் நடக்கும், 10 பேருக்கு ஒரு சட்டி ஏற்றப்படும். 10,000 பேர்களுக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எல்லோரும் தனித்தனியே சமைத்துக் கொள்ளுங்கள். 10,000 பேருடைய சமையலினுடைய நெருப்பு ஜுவாலை மக்காவினுடைய காபிர்கள் பார்க்கின்றார்கள். எதிரிகள் முஸ்லிம்கள் சூழ்ந்து கொண்டார்கள். ஒரு அடுப்பிற்கு 10 பேர் என்றால் 10,000 அடுப்பிற்கு எத்தனை பேர் இருக்கும் என்று அவர்கள் எண்ணுகின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதைத்தான், யூகத்தோடும் முன்னெச்சரிக்கையோடும் நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்று இறை மறை வசனம் சொல்கின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதைத்தான் செய்கின்றார். எந்த யுத்தமும் இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபாவிற்கு வரும் பொழுது தடுப்பதற்கு ஆள் இல்லை. சாவியை வாங்கிக் கொண்டு காபத்துல்லாவிற்குள்ளே நுழைந்து தொழுது, அந்த காபத்துல்லாவிற்கு உள்ளே இறங்கப்பட்ட வசனம்தான், இன்னல்லாஹ யஅமுருக்கும் அன் துஅத்துல் அமானாதி இலா அஹ்லிஹா வஇதா ஹக்கம்தும் பைனன் நாஸ் அன் தஹக்குமூ பில் அத்ல். உஸ்மான் இப்னு தல்ஹாவிடம் இருந்து பறிக்கப்பட்டது சாவி. அதே சாவி உஸ்மான் இப்னு தல்ஹா எதிரியாக இருக்கும் பொழுதே அவரிடம் உள்ள உரிமையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சாவியை அவரிடமே ஒப்படைத்தார். இதுதான் இஸ்லாம். அவர் அவருடைய உரிமைகள் நிறைவேற்றப்பட வேண்டும். கியாமத் நாள் எப்பொழுது வரும் என்று ஒரு சஹாபி கேட்டபொழுது மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌனித்திருந்தார்கள். சஹாபிகள் எல்லாம் அவர் கேட்டது ரசூலுல்லாஹ்வுடைய காதில் விழவில்லையா என்று எண்ணும் அளவிற்கு மௌனமாக இருந்தார்கள். ஆனால் அங்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இறை புறத்திலிருந்து அறிவிப்பை செய்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், கியாமத் நாள் எப்பொழுது வரும் என்று கேட்டாரே, அவரை எங்கே என்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அமானிதம் எப்பொழுது பாழாக்கப்படுகின்றதோ அப்பொழுது கியாமத்தை எதிர்பார்த்துக் கொள்ளுங்கள். சஹாபிகள் கேட்டார்கள், அமானிதம் பாழாக்கப்படுவது என்ன என்றால் என்ன என்று கேட்டபொழுது, தகுதி அற்றவர்களிடம் பொறுப்பை ஒப்படைப்பது, இதுதான் அமானிதத்தை பாழாக்குவது. பல்வேறு கோணங்கள் இருக்கின்றன. முசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் உடைய மகள்களுக்கு அவருடைய ஆடுகளுக்கு தண்ணீர் பாய்ச்சுவதற்காக ஒரு தண்ணீர் துணையை திறந்து விட்ட பொழுது அந்த 2
மகள்களும் சொய்ப் அலைஹிஸ்ஸலாமிடம் திரும்பிய பொழுது விவரத்தை கேட்டு அவர்களை அழைத்து வர சொன்ன பொழுது அந்த இரண்டு மகள்களும் சொன்னார்கள், அமானிதத்தை பேணக்கூடிய நன்னம்பிக்கை உடைய வீரம் மிக்க இவரை நீங்கள் உங்களுடைய பணியாளராக வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொய்ப் அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள். ஒரு தடவை தானே சந்தித்திருக்கீங்க, அவர் பலசாலி, நன்னம்பிக்கையாளர், அமானிதத்தை பேணக்கூடியவர் என்று எப்படி சொல்கின்றீர்கள் என்று சொய்ப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மகளிடத்தில் கேட்டபொழுது மகள்கள் சொன்ன பதிலை குர்ஆன் பதிவு செய்கின்றது. நீங்கள் அழைத்ததாக நாங்கள் அழைக்க சென்ற பொழுது அவர்கள் சொன்னார்கள், எனக்கு முன்னால் நீங்கள் செல்ல வேண்டாம், எனக்கு பின்னால் வாருங்கள், எங்கே செல்ல வேண்டும் என்று ஒரு சிறு கல்லை எடுத்து அந்த திசையை நோக்கி போடுங்கள். ஒரு பெண்ணுடன், அந்நிய பெண்ணுடன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், இதுவும் அமானிதத்தில் உள்ளதுதான். அமானிதம் பாழாக்கப்படும் பொழுது கியாமத்தை எதிர்பாருங்கள் என்று சொன்ன எம்பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 360 சிலைகள் காபாவில் இருக்கும் பொழுது தவாஃப் செய்த எம்பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை துடைத்தொழிப்பதற்கு ஒரு வருடம் காத்திருந்தார்கள். விவேகத்துடனும் யுக்தியுடனும் செயல்பட வேண்டும் என்று எம்பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அபு அஸ்ஸா என்ற ஒரு கவிஞன், முஸ்லிம்களை இழிவாக தாக்கி எழுதக்கூடிய கவிஞன், பத்ரிலே பிடிபட்டான். பிணையத்தொகையை கொடுத்து கொண்டு விடுவித்து செல்லலாம் என்ற சொன்ன பொழுது அவன், நான் மிகவும் ஏழை, என்னை விட்டுவிடுங்கள், மன்னித்து விடுங்கள் என்று கெஞ்சி கூத்தாடிய பொழுது பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறக்கப்பட்டு அவனை விடுவித்தார்கள். அதுவும் அபூ அஸ்ஸா உஹதிலேயும் போதிலே முஸ்லிம்களுக்கு எதிராக கலந்து கொண்டு அங்கேயும் பிடிபட்டார். பிணைய கைதியாக பெருமானாரிடம் கொண்டு வரப்பட்ட பொழுது இப்பொழுதும் அதே சொன்னான், நான் ஏழை, என்னை விட்டுவிடுங்கள். அப்பொழுது சொன்ன ஹதீஸு தான், ஒரு மூமின் ஒரே பொந்தில் இரண்டு தடவை தீண்டப்பட மாட்டான். உன்னை மன்னித்து விட்டால் நான் முஹம்மதை இரண்டு தடவை ஏமாற்றி விட்டேன் என்று வெளியிலே சொல்லவா? அவனுக்கு மரண தண்டனை விதித்தார்கள். ஒரு மூமின் ஏமாறவும் கூடாது, ஏமாற்றவும் கூடாது, ஏமாறவும் கூட என்பதை இஸ்லாம் ஹதீஸ் மாத்திரமல்ல, அல்லாஹ் தன் திருமறையிலேயும் கூறுகின்றான். திட்டமிடக்கூடியவர்களை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா விட்டு வைக்கின்றான். அவர்கள் சரியான திட்டம் தீட்டுகின்றார்கள். ஓம்லீலகும் என்ன கைதி மத்தீன், அவர்களுக்கு நாம் வாய்ப்பு கொடுப்போம், அவகாசம் கொடுப்போம் என்கின்றார். திட்டமிடுகின்றார்கள். 1900 சொச்சத்திலே இஸ்ரேல் என்ற நாடு இல்லை, நில வங்கி என்று ஒன்றை ஏற்படுத்தி நிலத்திற்கும் விவசாயத்திற்கும் கடன் கொடுத்து 100,000 கேட்டால் 500,000 கொடுத்து அதற்கு அந்த மனைப்பட்டாவை வாங்கிக் கொண்டு அவர்களை கொடுக்க விடாமல் அவர்களை நிர்மூலமாக்கி நிலத்தை கைப்பற்றினார்கள். கடன் கொடுத்து ஒரு நாட்டை உருவாக்குவதற்கு அவர்கள் திட்டமிட்டார்கள். திட்டமிடக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் வெற்றியை கொடுக்கின்றான். திட்டமிடல் வேண்டும். 100 காலமாக திட்டமிட்டு அவருடைய அஜெண்டாக்களை நிறைவேற்றிக் கொண்டே இருக்கின்றார்கள். ஒட்டுமொத்தமாக நிறைவேற்றுவதற்கு கூட அவர்கள் வாய்ப்பு இருக்கின்றது, இருந்தாலும் காத்திருக்கின்றார்கள். அவருடைய சமூக ஒற்றுமை, திட்டம் தீட்டுதல் அவரிடம் நிறைவாக காணப்படுகின்றது. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மதீனாவுடைய வாழ்க்கையிலே 12,000 பல்வேறு நாட்டுகளுடன் சேர்ந்து முஸ்லிம்களை தாக்க வேண்டும் என்று எதிரிகள் மதீனாவிலே யூதர்கள் பெருமானாரோடு ஒப்பந்தம் செய்திருக்கின்றார்கள். முஸ்லிம்களுக்கு எதிராக போரிடக்கூடாது என்ற ஒப்பந்தமும் இருக்கின்றது. அப்படி இருந்தும் காபிர்கள் அந்த யூதர்களுடன் தொடர்பு கொண்டு ஒப்பந்தத்தை முறித்துக் கொண்டு, நாங்கள் யுத்தத்திற்கு வந்தால் எங்களுக்கு நீங்கள் ஆதரவு தர வேண்டும் என்ற ரகசியமான சதி ஆலோசனை செய்து 12,000 பன்னாட்டு படைகள் மதீனாவை வருவதாக மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒற்றர்கள் பெருமானாருக்கு தகவல் சொன்ன பொழுது, திடீரென்ற அந்த தாக்குதலை எப்படி சமாளிப்பது? சல்மான் ஃபாரிஸி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் யோசனை சொன்னார்கள், நாம் அகல், எங்கள் நாட்டில் நாங்கள் அகல் செய்வோம்,
அதை தாண்டவும் முடியாது, குதித்தால் வெளியே வரவும் முடியாது என்ற அந்த அகல் யோசனையை சொன்னார்கள். சரியான நேரத்தில் சரியான அந்த முன்னெச்சரிக்கை. வேறு கோணத்திலையும் சிந்தித்து பார்க்க வேண்டும். பன்னாட்டு படை வந்து கொண்டிருக்கின்றது. 3000 சஹாபிகள் அகல் தோண்டுவதற்கான உபகரணங்கள் அவர்களிடத்தில் இருந்தன. அவை எதற்கும் தயாராக இருக்கின்றது. ஒரு மரம் நடுவதற்கு நம்ம மம்மட்டிய பக்கத்து வீட்டில் வாங்க வேண்டியிருக்கு. 3000 சஹாபிகள் ஒரே நேரத்தில் அகல் வெட்டுவதற்கு ஆயத்தமானார்கள் என்றால் அதற்கான உபகரணங்கள் அவர்களிடத்தில் இருந்தது. மாநகரவை 18 வயதில் யமனுக்கு கவர்னராக அனுப்புகின்றார்கள் என்றால் கவர்னராக 18 வயதில் ஆகுவதற்கு அவர்களை தயார்படுத்தியிருக்கின்றார்கள். அவ்வளவு முன்னெச்சரிக்கை. இந்த நேரத்தில் தான் நுஐம் இப்னு மஸ்ஊத் என்பவர், எதிரி படையில் உள்ளவர், ஒரு போர்வை போர்த்தியவராக பெருமானாரை பார்க்க வருகின்றார்கள். நடுநிசி நேரம், அவரோ எதிரியினுடைய ஆள். அவர் சொன்னார், நான் இப்பொழுது இஸ்லாத்தில் வந்துவிட்டேன். நான் இஸ்லாத்திற்கு வந்தது என்னுடைய ஆட்களுக்கும் தெரியாது, என் குடும்பத்தார்களுக்கும் தெரியாது, யூதர்களுக்கும் தெரியாது, எனக்கும் அல்லாவிற்கும் அல்லாவுடைய ரசூலுக்கும் தான் தெரியும். இப்ப நான் என்ன செய்ய வேண்டும்? இந்த அகல் யுத்தத்திலே ஒரு யுக்தியை கையாளுவதற்கு எனக்கு அனுமதி வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் யுத்தம் என்பதே யுக்தியை கையாளுவதுதான். தாராளமாக நீங்கள் செய்யுங்கள், விவேகமாக நடந்து கொள்ளுங்கள் என்று ஊக்கப்படுத்தி அனுப்பினார்கள். ஒரு முஸ்லிம் திட்டமிட வேண்டும் என்பதற்கான ஒரு உதாரணம். நுஐப் இப்னு மஸ்ஊத் யூதருடைய கூடாரத்திற்கு சென்றார். பெருமானாரிடம் ஒப்பந்தம் செய்து அந்த ஒப்பந்தத்தை முறித்து மக்கா காபிர்களோடு சேர்ந்து போரிடுவதற்கான ஒரு கூட்டம், அந்த கூட்டத்திற்கு சென்ற பொழுது நுஐமை தன்னுடைய ஆள்தான் என்று அவர்கள் நினைத்துக் கொண்டு நுஐம் சொன்னார், நான் உங்களுக்கு சில ஆலோசனை சொல்ல விரும்புகின்றேன். ஒருவேளை முஸ்லிம்கள் ஜெயித்து விட்டால் மக்காவாசிகள் ஓடிவிடுவார்கள். அவருடைய உடைமைகள் எல்லாம் மக்காவில் இருக்கின்றன, எனவே அவர்கள் காப்பாற்றப்படுவார்கள். நீங்கள் மதீனாவில் இருக்கின்றீர்கள், உங்களுடைய உடைமைகள் குடும்பங்களும் இங்கு இருக்கின்றன, எனவே அப்பொழுது என்ன செய்ய வேண்டும் என்று யூதர்கள் கேட்ட பொழுது, மக்கா காபிர்களுடைய 70 பேர்களை நீங்கள் அடமானமாக கேளுங்கள், 70 பேரை நீங்க பிடிச்சு வச்சுக்கிடுங்க. அது சரியான யோசனை என்று யூதர்கள் அந்த திட்டத்திற்கு ஒப்புக்கொண்டார்கள். மக்கா காபிர்களிடம் சென்றார்கள், யூதர்கள் ஒருவேளை முகமதுடன் சேர்ந்து விடக்கூடும், எனவே உங்களில் 70 தலைகளை அவர்கள் அடமானமாக கைது செய்யக்கூடும் என்ற எச்சரிக்கை சொன்ன பொழுது 12,000 பன்னாட்டு படைகளும் செதறுண்டு போயின. இந்த யுத்தியைத்தான் இன்று எதிரிகள் எடுக்கின்றார்கள். நம்மை பிளவுபடுத்துவதற்கு, நம்மை சின்னாபின்னப்படுத்துவதற்கு, பல கருத்துக்களை திணித்து, நம்மிடத்திலே ரோஷமூட்டி, நம்மை வேகப்படுத்தி, நம்மை சிதைக்கக்கூடிய சூழ்ச்சியை, எந்த விவேகம் நமக்கு இருக்க வேண்டுமோ அந்த விவேகத்தை அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள். நமக்கான பெரிய திட்டங்கள் நம்மிடத்தில் ஒன்றும் இல்லை. வீடு கட்டணும், கல்யாணம் முடிக்கணும், இதை தவிர வேறு என்ன லட்சியம் இருக்கின்றது? 18 வயது வாலிபரை யமனுக்கு கவர்னராக அனுப்பினார்களே, அப்ப அந்த அதற்கு முந்தையே அந்த சிறு வயது வாலிபர்களை அவர்கள் எவ்வளவு பக்குவப்படுத்தியிருக்கின்றார்கள், இளைஞர்களை எவ்வளவு தெளிவாக்கியிருக்கின்றார்கள் என்பதை பார்க்கின்றோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீரத்தை மதம் சார்ந்தல்லாமல், நிறம் சார்ந்தல்லாமல், எல்லோருக்கும் பொதுவானதாக அந்த நீதத்தை எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செயல்படுத்தினார்கள் என்பதை பார்க்கின்றோம். உமர் அலி அல்லாஹு தஆலா அன்ஹுவுடைய ஆட்சி காலத்திலே ஒரு முஸ்லீம் ஒரு கிறிஸ்துவரை கொண்டுவிட்டார். அதுக்கு பழிக்கு பழி வாங்குவதற்கு வாரிசு வேண்டும். வாரிசு கொல்லப்பட்டவரின் மனைவி கர்ப்பமாக இருக்கின்றார், குழந்தை இல்லை. குழந்தை பெறுவது வரைக்கும் இந்த முஸ்லீம் ஜெயிலில் அடைக்கப்பட்டார். அந்த குழந்தை பிறந்து அது வாலிபம் அடையுவது வரைக்கும் ஜெயிலில் தான் இருந்தார். வாலிபம் ஆன பின்பு அவரிடம் கேட்கப்பட்டது, நீ பழிக்கு பழி வாங்குகிறாயா, பிணையத்தொகையை பெற்றுக் கொள்கின்றாயா என. அவ்வளவு நீதத்தை உமர் அலி அல்லாஹு தஆலா அன்ஹு செலுத்துகின்றார்கள் என்றால்
அதை கற்றுக் கொடுத்தது இஸ்லாம். முதல் முதலில் பைத்துல் மாலை ஏற்படுத்திய அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அந்த பைத்துல் மாலிலிருந்து உதவி பெற்றது யார் என்றால் கிறிஸ்துவ பாதிரிமார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு பிழைப்பதற்கு அதுக்கு முன்னால் பொய்யும் புரட்டும் சொல்லி வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இஸ்லாம் தலை துவங்கிய பொழுது மூட நம்பிக்கைகள் எல்லாம் தகர்த்தப்பட்டு விட்டன. எனவே வருமானம் இல்லாமல் பிச்சை எடுத்துக் கொண்டிருந்தார்கள். இஸ்லாமிய வரலாற்றில் பைத்துல் மாலிலிருந்து உதவி பெற்றவர்கள் கிறிஸ்துவ பாதிரிகளும் யூத வயோதிகர்களும் தான் என்ற வரலாற்றை பார்க்கும் பொழுது மதத்தை கடந்த ஆட்சியை சத்திய சஹாபிகளும் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கூறியிருக்கின்றார். இப்போ நம்ம சௌத் அவர்கள் அறிவித்த அந்த ஹதீஸ் லா யாதி அலைக்கும் ஜமானும் இல்லல்லதி பாதகு அஷர்ரும், ஒரு காலத்திற்கு பின்பு வரக்கூடிய காலம் அதை விடவும் மோசமாக இருக்கும். அப்படி என்றால் நமக்கு பின்னால வரக்கூடியது நம்மை விடவும் மோசமாக இருக்கும் என்று சிந்திப்பதை விட நமக்கு முன்னால் இருந்ததை விட நாம மோசமாக இருக்கும் என்ற கோணத்தில் நீங்கள் சிந்திக்க வேண்டும். பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திற்கு பின்பு ஒரு சஹாபி ஒரு ஹதீஸை அறிவிக்கின்றார்கள். உலகம் அழிவதற்கு முன்பு ஐரோப்பிய கிறிஸ்தவர்களுடைய கை ஓங்கி இருக்கும் என்று அந்த ஹதீஸ் அறிவிக்கின்றது. அந்த ஹதீஸை புதுசாக கேள்விப்பட்ட அம்ரு பின் ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அது சரியான ஹதீஸ் தானா என்று விளங்கிக் கொண்டு அதை ஊர்ஜிதப்படுத்துவதற்கான காரணத்தையும் சொல்கின்றார்கள். ஏன் கிறிஸ்தவர்களுடைய கை ஓங்கி இருக்கும் என்று அம்ரு பின் ஆஸ் இவ்வளவு 1400 ஆண்டுகளுக்கு முன்பு கிறிஸ்தவர்களை பற்றி அம்ரு பின் ஆஸ்னுடைய கணிப்பை பாருங்கள். அவர்கள் சொல்கின்றார்கள் அவரிடத்திலே சகிப்புத்தன்மை இருக்கும். சகிப்புத்தன்மை இருப்பவர்களிடம் தலைமைத்தனம் தக்க வைக்கப்படும். அம்ரு பின் ஆஸ்னுடைய கருத்து கிறிஸ்தவர்களிடம் சகிப்புத்தன்மை எவ்வளவு தாக்கப்பட்டாலும் இது முஸ்லீம்களிடத்தில் இருக்க வேண்டிய பண்பு. எம்பெருமானார் அவரிடத்திலே கடன் கொடுத்த யூதன் கடத்தை திருப்பி கேட்டான், அதற்கான தவணைகள் கூட இருக்கின்றது. அப்படி இருக்கும் போது அவன் முற்கூட்டியே கேட்டான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான் குறித்த தவணையில் தருகின்றேன் என்று சொன்ன பொழுது அந்த யூதன் பெருமானாரை மாத்திரமல்ல பெருமானாரின் தந்தையை பாட்டனாரை குடும்பத்தை அனைவரையும் இழுத்து உங்களுடைய பரம்பரையை இப்படித்தான் கடன் கொடுத்தா திருப்பி கொடுக்க மாட்டீங்க என்று வேகத்தை மூட்டி சொன்ன பொழுது உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அதற்கு பதில் கொடுத்தார்கள். உமரை தடுத்து நிறுத்தி, உமரே நீங்கள் எனக்கு உபதேசம் செய்ய வேண்டும், கடனை வாங்கினால் நீங்கள் திருப்பி கொடுக்க வேண்டும் என்று எனக்கு நீங்கள் உபதேசம் செய்ய வேண்டுமே தவிர கடன் கொடுத்தவரை திட்டக்கூடாது. பைத்துல் மாலிலிருந்து அவருக்கு நீங்கள் அதை கொடுத்து விடுங்கள், அதை நான் பைத்துல் மாலுக்கு திருப்பி செலுத்தி விடுகின்றேன் என்று சொன்ன பொழுது யூதன் சொன்னான், நான் கடனை திருப்பி கேட்பதற்காக வரவில்லை. எங்களுடைய வேதத்தில் வந்திருக்கின்றது இறுதி நபியினுடைய அடையாளத்தில் ஒன்று, அவர்கள் கோபம் ஊட்டப்பட்டாலும் உணர்ச்சி மேலிட்டாலும் அவர் கொந்தளிக்க மாட்டார் என்று எங்களுடைய வேதத்தில் வந்திருக்கின்றது. அதை பரீட்சித்து பார்ப்பதற்காகவே நான் இப்படி செய்தேன். அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வஅஷ்ஹது அன்ன முஹம்மதன் என்று கலிமா சொன்ன வரலாறை பார்க்கின்றோம். சகிப்புத்தன்மையின் காரணமாகத்தான் யூதர்களிடமிருந்தும் கிறிஸ்தவர்களும் இஸ்லாத்திற்கு வந்த சரித்திரம் வாளால் அல்ல, பெருமானாரின் சகிப்புத்தன்மை. அம்ரு பின் ஆஸ் சொல்கின்றார் கியாமத்து நாளிற்கு முன்பு கிறிஸ்தவர்களிடத்திலே ஆட்சி கை ஓங்கி இருப்பதற்கு காரணம் அவரிடத்தில் இருக்கக்கூடிய சகிப்புத்தன்மை, மக்களிடத்திலே நியாயமான ஆட்சி செலுத்துவது, ஏழைகள் எதீம்கள் நோயுற்றவர்கள் பலகீனமானவர்கள் இவர்களுடைய இவர்களை ஆதரிக்குவார்கள் என்று அம்ரு பின் ஆஸ் சொல்கின்றார். இந்த உலகமெங்கும் நீங்கள் பாருங்கள், அநாதை ஆசிரமங்களும் மருத்துவமனைகளும் வயோதிகர்களை காப்பகங்களும் யார் அதிகமாக வைத்திருக்கின்றார்கள்? ஒரு 50 எத்தீம் வைத்துக்கிட்டு 500 புளியோசல நம்ம வசூல் பண்றோம். ஆனா உலகம் எங்கும் அவன் இந்த செயலை அவன் செய்து கொண்டிருக்கின்றான்.
நான் சொல்வதல்ல, அம்ர் இப்னு ஆஸ் சொல்கின்றார்கள், அவர்கள் ஏழைகளின் மீது இரக்கம் கொள்வார்கள், எத்தீம்களை ஆதரிப்பார்கள், வயோதிகர்களை பாதுகாப்பார்கள் என்று. அதன் மூலமாக அல்லாஹு ஜல்லஷானோ தாலா அவர்களுக்கு தலைமைத்தனத்தை கொடுக்கின்றான் என்று இது முஸ்லிம் ஷரீஃபிலே வரக்கூடிய ஹதீஸ். தலைமைத்தனம் எப்படி வரும் என்பதற்கான காரணத்தை அம்ர் இப்னு ஆஸ் அவர்கள் இந்த ஹதீஸை கேட்ட பின்பு அவர்கள் சொல்கின்றார்கள் என்றால், இதையெல்லாம் நாம எடுக்க வேண்டும். எவ்வளவு சீண்டப்பட்டாலும் அவமதித்து பெயரை சொல்லாமலே உங்களுக்கு தெரியும், கட்சியில் நிறைந்த பவரில் இருந்தவர் அவமதிக்கப்பட்டு அந்த பதவியை இழந்த பின்பும் கூட அந்த கட்சியினுடைய தன்மையிலிருந்து அவர் விலகவில்லை. இன்று ஒருவர் ஒரு பொறுப்பிற்கு வருவதற்கு தடையாக நாம் ஒருவரை வேறு ஒருவரை முன்மொழிந்தால், அந்த பொறுப்பில் இருக்கக்கூடியவர் நம்மிடம் விரோதித்துக் கொண்டு வேறு ஒரு இயக்கத்தை ஆரம்பித்து விடுவார். ஆனால் மாற்று சமுதாயத்தில் அப்படி இல்லை. பதவியிலிருந்து கீழே இறங்கியாச்சு, அவமதிக்கப்பட்டு ஆள் அட்ரஸே இல்லாமல் இருக்கிறார், இருந்தாலும் அந்த கட்சியின் கொள்கை எதுவோ அதே கொள்கையில் தான் அவர் இருக்கிறார். பேர் சொல்லாமலே உங்களுக்கு புரியும். ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தளபதி பதவியிலிருந்து நீக்கப்பட்டார்கள். அவரிடம் கேட்கப்பட்டது, நேற்று வரை எங்களுக்கு ஆணையிடக்கூடியவர்களாக இருந்தீர்களே, இன்று சாதாரண சிப்பாயாக இருக்கின்றீர்களே என்று சொன்ன பொழுது, நேற்றும் நான் அல்லாஹிற்காக பணிபுரிந்தேன், இன்றும் நான் அல்லாஹிற்காக பணிந்தேன். இது இஸ்லாமியரிடத்தில் இருக்க வேண்டிய பண்பு. இந்த பண்பைகளையெல்லாம் யார் எடுத்துக் கொள்கின்றார்களோ அவர்களுக்கு அவர்கள் ஜெயித்துக் கொண்டிருப்பார்கள். திட்டம் தீட்ட வேண்டும். மாநபி சல்லா அல்லாஹு தஆலா அதே குர்ஆன்ல சொல்கின்றாங்க, யா அய்யுஹல்லதீன ஆமனு ஹுதூ ஹிதரக்கும், சரியான முறையில் திட்டம் வகுத்து முன்னெச்சரிக்கையும் முனைப்போடு நீங்கள் இருந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா சொல்கின்றார். ஆக பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இந்த மகத்தான வெற்றிக்கு காரணம் துஆ, தவக்கல், இதையெல்லாம் தாண்டி சரியான முறையில் திட்டம் வகுக்கின்றார்கள். ஹிஜ்ரத் பயணத்தை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள், எங்கே தங்க வேண்டும், யாரை உடன் அழைத்து செல்ல வேண்டும், உளவறிந்து சொல்வது யார், உணவு கொண்டு வந்து சொல்வது யார், வழிகாட்டுவது யார், எந்த பாதையில் செல்ல வேண்டும். அப்ப துஆ தவக்கல் இதையெல்லாம் தாண்டி அல்லாஹ்வின் வேத வசனத்திற்கு கட்டுப்படுகின்றார்கள். நீங்கள் முன்னெச்சரிக்கையின் முனைப்போடு நீங்கள் செயல்பட வேண்டும். யா அய்யுஹல் லதீன ஆமனு ஹுதூ ஹிதரக்கும், அப்படி உள்ளவர்களுக்கு அல்லாஹு தஆலா தலைமைத்தனத்தையும் வெற்றியையும் அல்லாஹ் தருகின்றான். ஆக நமக்குள் ஐக்கியம் ஏற்பட்டு சைத்தானுடைய கடைசி ஆயுதம் அதுதான், நமக்குள் பிளவுகளை உண்டாக்குவது. சிறுக்கு வைக்க சொல்வான், கோயில போய் தான் சிறுக்கு வைக்க வேண்டும் என்று அல்ல. ஜோசியம் பார்ப்பது, ஆரோடம் பார்ப்பது, ராசி பார்ப்பது, இவைகளின் மூலமாக சன்னஞ்சன்னமாக நம்மளை அது மறைமுகமான ஒரு சிறுக்கு கொண்டு போவான், அல்லது பாவம் செய்ய சொல்வான், அல்லது பெரிய நன்மைகளை விட்டு சின்ன நன்மையை செய்ய கவனம் செலுத்துவான். இதையெல்லாம் ஜெயிச்சிட்டாலும் கூட இறுதியாக நமக்குள் உள்ள ஒற்றுமையை குலைப்பான். அதுதான் அவனுடைய கடைசி ஆயுதம். அதில் விழுந்துருவார்கள். மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜெயித்தது அதில் தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரணத்தின் விளிம்பிலே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் தொழுகை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். திரையை நீக்கி அந்த சஃபினுடைய அணிவகுப்பை பார்த்து அவர்கள் புன்முறுவல் பூர்த்தார்கள். பிரகாசமான அந்த முகத்தை சஹாபிகள் தொழுது கொண்டே பார்த்தார்கள். காரணம், நிற, மொழி, என வேறுபாடின்றி தோளோடு தோளாக ஜமாத்து தொழுகை என்றாலே மக்களோடு மக்கள் தோளோடு தோள் சேர்த்து ஒன்றிணைந்து தொழுவதுதான் ஜமாத்து தொழுகை. அதைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து புன்னகை செய்தார்கள், அதில் வெற்றி கண்டார்கள். ஆண்டான் அடிமை என்ற பாகுபாடு இல்லாமல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு மத்தியிலே குரோதங்கள் இல்லாமல், சில சஹாபிகளை சொர்க்கவாசி என்று சொன்ன பொழுது வேறு சில சஹாபிகள் எங்களை சொர்க்கவாசி என்று சொல்லவில்லையே
என்று யாரும் குறைபட்டுக் கொள்ளவில்லையே. நாமும் சொர்க்கவாசியாக எப்படி ஆக வேண்டும் என்றுதான் அவர்கள் முனைப்பு காட்டினார்களே தவிர சொல்லப்பட்ட சஹாபியின் மீது குரோதம் கொள்ளவில்லை. சொர்க்கவாசிகளின் குணம் அது. உனசாயனா மாஃபி சுதூரிகிம் மின் நகல்லின், சொர்க்கத்திற்குள் நுழையும் பொழுது சொர்க்கத்தில் பல படித்திரங்கள் இருக்கின்றன. அவ் உள்ள போனதுக்கு அப்புறம் அவர் மட்டும் அங்கு இருக்கார் என்ற ஹசது வந்துவிடக்கூடாது என்பதற்காக குபாடங்களை கலற்றி விடுவான் என்று அல்லாஹ் தன் திருமறையில் கூறுகின்றான். அப்ப சொர்க்கவாசியில் இருக்கக்கூடிய குணத்தை சஹாபிகளுக்கு பெருமானார் இந்த பூ உலகிலேயே ஊட்டினார்கள். ஆக சைத்தானுடைய கடைசி ஆயுதமாக அது இருக்கின்றது. எனவே நமக்கான திட்டங்களை நாம் என்ன செய்ய வேண்டும், இளைஞர்களை எப்படி பக்குவப்படுத்த வேண்டும் என்ற ஒரு முனைப்புகளோடு செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நாம் இருக்கின்றோம். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நம் அனைவருக்கும் அந்த விழிப்புணர்வை தந்தருள்வானாக. வாஹித் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.